திருமுறையே சைவனரே கருவூலம் செந்தமிழின் தேன்பாகாகும். திருமுறையே கைலயங்கன் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலைவான் மகந்தருளும் சிறப்பிற்றாமல் தமிழாளர அந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த திருமுறை கண்டெடுத்த பெருமைக்குரிய ராஜராஜன் அதனால வந்து இந்த இந்துன்ற சொல்ல வாதம் எல்லாம் வந்து அடிப்படையிலே அடிபட்டு போகுது. சிவபெருமான் வந்து தமிழைதான் விரும்பி கேட்டார், தமிழை விரும்பி வெளிப்பட்டார். தன் திருக்கரத்தால இந்த பாண்டிச்சேரி ஒரு மடத்துல வந்து அவர் அருகே திருச்சிற்றம்பலம் கைசரற்ற ஏடு இன்னும் கூட இருக்கு, யார் எல்லாமே போய் பார்க்கலாம். அதே போல திருவெண்ணில் திரு அருள்துறையும் சொல்லக்கூடிய அந்த தலத்துல நம்பியார் ஆட்கொள்ளும் போது வந்த பாதணி இப்பவும் இருக்கு. பின்னால வந்து வந்தவங்க அதை வந்து மடைமாற்றம் பண்ணி மக்களை வந்து மடைமாற்றம் செய்ததுனால வந்த விளைவுகள் தான் அது எல்லாத்துக்கும் சான்று இருக்கு. திருமுறை கண்டெடுக்கிறாங்க, அது கண்டெடுக்கும் போது நிறைய செல்லரிச்சு போயிருக்கு. அது மொத்தம் 100,000 பாடல்கள். அது கிடைக்கும் போது ரொம்ப குறுகிய அளவு தான் கிடைச்சது. அது நம்பியாண்டா நம்பி திருமுறை வாணர் கொண்டு தொகுக்கிறார் நம்ம ராஜராஜ சோழன். தஞ்சை கோயில் பெரிய கோயிலை பற்றி முக்கியமான கருத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, அது முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களால் கட்டப்பட்ட கோயில். ஒரு இந்துவா இருக்கிறவர் வந்து தமிழ் கோயில் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் மிகப்பெரிய சான்று. லக்ரம்பாய் சுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தெய்வத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் செந்தமிழ் ஆகம அந்தனர் சிவ வடிவேலன் ஐயா அவர்களை சந்தித்து, தஞ்சை பெரிய கோயில் வந்து இந்து கோயிலா சைவ கோயிலா அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு, அது குறித்து பேச போகிறோம். ஐயா வணக்கம். தொலைக்காட்சிகளுக்கு வணக்கம். தஞ்சை பெரிய கோயில் வந்து இந்து கோயிலா இல்லை வந்து சைவ கோயிலான்னு சொல்லி பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்றா, சைவம் வைணவம் இது எல்லாமே ஒன்று தான், அதாவது இந்து கீழே தான் இந்த இது எல்லாமே வருது அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒன்றா இல்லை வேற வேற? அதெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது வந்து சொன்னது மகுடம் பேர். இதை சொல்லி ஆரம்பிச்சோன்னு சொன்னால், தமிழனுடைய இதை வந்து நெறி மதமான பேய் பிடியாத இருக்க வேண்டும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காருல. மற்றதெல்லாம் மதம், இந்துன்றது மதம். நம்மளோட தமிழர் வந்து நெறி. இப்போ வந்து தஞ்சை கோயில் பெரிய கோயிலை பற்றிய முக்கியமான கருத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, அது முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களால் கட்டப்பட்ட கோயில். ஒரு இந்துவாக இருக்கிறவர் வந்து தமிழுக்காகவும் தமிழ் கோயில் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் மிகப்பெரிய சான்று. அந்த 246 எழுத்துக்களால் கொண்டு அமைக்கப்பட்ட கோயில், உயிரெழுத்து மெய் எழுத்துன்ற அளவில் அந்த நந்திக்கும் அந்த இறைவனுக்கு உள்ள இடைவெளி எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் இலக்கண பிரகாரம் கட்டப்பட்ட ஒரு கோயில். அதனால் முதல் அடிப்படைவாதமே அங்கே கிடையாது. இந்து கோயிலான்றது இந்துன்ற வரையறையே அங்கே வராது. ஏன்னா நம்ம ராஜராஜ சோழன் தான் பார்த்திங்கன்னா திருமுறை கண்டெடுத்தவர். நம்மளோட தமிழ் வேதம் வந்து அறம் பொருள் இனிமேல் வீடு பெறளிக்கவில்ல, பன்னீர் திருமுறை தான் நம்ம வேதம். ஒரு முறை தில்லை கோயிலுக்கு அவர் போகும்போது ஓதுவாரெல்லாம் பாடிட்டுருக்காங்க. இந்த பாடலாம் ரொம்ப இனிமையாக இருக்க என்னன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இதுதான் நம்ம தமிழ் வேதமாக பன்னிரு திருமுறைன்னு. அப்போ அது எங்கே இருக்குன்னு கேட்கும்போது, தில்லை கோயிலில் வச்சு பூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவர் அங்கே போய் அதை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நால்வர் பெருமக்கள், அதாவது நம்ம நால்வர் பெருமக்கள்னால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூர்னு சொல்லக்கூடிய சுந்தர பெருமாள், மாணிக்க வாசல் வந்தால் தான் அதை நாங்கள் தருவோம் அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நால்வர் பெருமக்களுடைய திருமேனிகளை, அதாவது சிலைகளை வடிவமைச்சு நால்வர் கொண்டு போய் நிறுத்தி, இந்த நால்வர் வந்திருக்காங்க அந்த திருமுறைகளை நாங்கள் தாங்கன்னு சொல்லும்போது, இவங்க வெறும் சிலைங்க தானே அப்படின்றாங்க. அவங்க அது எப்படி சிலைகள் ஆவாங்க, அவங்க தான் அதில் அருளியிருக்காங்கன் போது அதை நீ எப்படி சிலைன்னு சொல்லுவீங்கன்னா, இல்லை இல்லை இவங்க சிலைங்க தானா? அப்போ அவர் சுட்டி காட்டுறாரு நடராஜ பெருமாள், அப்போ இவரும் சிலை தானே, அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களே, அப்போ அது வந்து எப்படி பொருத்தம் வாங்கும்போது? அப்புறம் வேறு வழியின்றி அவரோட தன்னோட மன்னர்ன்ற அந்த செல்வாக்குனால அந்த திருமுறையை கண்டெடுக்கிறாங்க. அது கண்டெடுக்கும் போது நிறைய செல்லரிச்சு போயிருக்கு. அது மொத்தம் 100,000 பாடல்கள். அது கிடைக்கும் போது ரொம்ப குறுகிய அளவு தான் கிடைச்சது. அது நம்பியாண்டா நம்பி என்ற அந்த திருமுறையை வாணர் கொண்டு தொகுக்கிறார் நம்ம ராஜராஜ சோழன். அப்படி தொகுக்கும்போது பார்த்திங்கன்னா அது மொத்தம் 18,000 பாடல்கள் வந்தது. அதை வந்து முதல் திருமுறை 1-2 திருமுறை திருக்கடை காப்புன்றோம் நம்ம திருநாசம் அருளி செய்தது, 4-5-6 திரு தேவாரம் திருநாகரசர் அருளியது, நம் நம்பியார் வழி செய்தது 7 திருமுறை திருப்பாட்டு என்றும், மாணிக்காசர் அருளி செய்தது திருவாசகம் திருக்குவையார் என்றும், மற்றும் 9 ஆசிரியர் அருளி செய்த பாடல்களை பதிக பெருவழியை
திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்றும் நமது தமிழ் ஆகம நூலாக திருமந்திரத்தை 10 திருமுறையாகவும் நமது திரு ஆலாவையுடையார் காரைக்காலமையார் நக்கீரர் மற்றும் பல ஆசிரியர்களை கொண்டு தொகுக்கப்பட்ட பௌர்ணாம் திருமுறை பிரபந்தமாலையும் நிறைவாக தெய்வ சேக்கடை அருள் செய்த பெரிய புராணத்தையும் கொண்டு 12 திருமணம் தொகுத்து நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடை தான் 12 திருமுறை. அதனால் அவருக்கு வந்து சிவபாத சேகரன் ஏற்பெயர் அருள்மொழிவர்மனாக இருந்தாலும் சிவபாத சேகரன் திருமுறை கண்டெடுத்த சொல்லணும்னு தனிப்பெயரே கொடுத்து அவர் வந்து பாராட்டக்கூடிய அளவில் மன்னர் இருந்திருக்கார். அதனால் முழுக்க முழுக்க அது தமிழாளர தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த திருமுறை கண்டெடுத்த பெருமைக்குரிய ஆதரவு சொல்லணும். அதனால் வந்து இந்த இந்துன்ற சொல்ல வாதம் எல்லாம் வந்து அடிப்படையிலே அடிபட்டு ராஜராஜ சோழன் குறித்து பேசும்போது வந்து நீங்கள் தமிழ் பாடல்கள்லாம் பன்னிரு திருமுறைகள்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் ராஜராஜ சோழன் எப்பொழுதுமே வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து ஆதரவானவர், வழிபாடு முறைகளில் வந்து சமஸ்கிருதத்தை ரொம்ப உள்ளே கொண்டு வந்தார், பிராமணர்களை வந்து உள்ளே வச்சுருந்தார், அரசவையில் வச்சுருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வித்தியாசமாக இருக்குது, தமிழ் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறீங்க, அவர் இப்படி இந்த பக்கமும் ஒரு கருத்து இருக்குல்ல? இல்லை இல்லை, அது வந்து இந்த சதுர்வதி மங்கலம்ன்ற அந்த அந்தணர்களுக்கு பிராமணர்களுக்கு ஒரு தானமாக கொடுக்கப்பட்ட பகுதியை மையப்படுத்தி கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து அந்த கோவிலுக்கு வந்து சுற்றுமுறையில் பணியாளர் நியமிச்சிருந்தார். அந்த ஓதுவார்களே பார்த்தீங்கன்னா சுற்றுமுறையில் வந்து நியமிச்சிருந்தாங்க. கோயில் பணியாளர்கள் மற்றும் கோயிலுக்கு பூத்து எடுக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றுமுறையில் நியமிச்சு அங்கே வழிபாடுக்கு முழுக்க தமிழில் தான் நடந்துருந்தது. ஓதுவார் பெருமக்களை சுற்றுமுறை நியமிச்சிருக்காரு. அதனால் அது வந்து பொருத்தமற்ற வாதம். அவர் அந்த சதுர்வேதி மங்கலம்ன்ற அந்த அண்ணர்களுக்கு தானமாக கொடுத்த இடத்த மட்டுமே மையப்படுத்த கருத்து சொல்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து அந்த பொன்னின் சொல்லணும் இப்போ ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் கூட ஒரு போறது ஒரு பழுவேட்டரையர் இல்லை வந்து ஒரு சோழர்கள் வந்து வெளிலேருந்து போர்லேருந்து வெளில வரும்போது இல்லை வீட்டில் எதுவும் நிகழ்ச்சி நடக்கும்போது சமஸ்கிருதத்தில் தான் ஓதுறாங்க. அந்த காட்சியை வந்து பெருமளவில் எல்லா இடங்களையும் வைக்கிறாங்கல்ல. அப்போ வந்து சோழர்கள் வந்து சமஸ்கிருதத்தை ரொம்ப ஆதரிச்சாத தானே எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை, அதில் வந்து நிறைய புனையப்பட்ட செய்திகளுக்குன்னு நிறைய பேர் ஊற்ற முடியாமலே சொல்கிறாங்க. அதாவது வரலாற்றை வந்து நம்ம வந்து மாற்றம் பண்ணும்போது அதை அப்படியே அதோட சாயலே கொடுக்கணும். அதுதான் அடிப்படையான மரபு. அது வந்து அவங்கவுங்க கையாளும் போது அது அவங்கவுங்களோட சாயல் அது வருது. அதனால் அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. அவர் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கவே இல்லை. இல்லை, அது அந்த தானமாக தான், அந்த தானமாக தான். மற்றபடி மொழிக்கு வந்து அவன் ஏன்னா அது அவரோட குருநாதர் பார்த்தீங்கன்னா கரூர் தேவர். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம 18 சித்தரில் ஒருத்தர். அதோட முக்கியமானது நம்ம 9 திருமுறை சொன்ன பாருங்களேன் திருவிசை பல கரூர் தேவர் நிறைய பாடல் பாடியிருக்காரு. அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த வழிகாட்டுதல் பண்ணாரோ அதோட கண்ணாசைவுக்கு செயல்பட்டவர் தான் ராஜராஜ சோழன். அதோட கரூர் தேவர் குருநாதர். ஒரு குருநாதர்னா சைவ நெறியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தத்தில் வச்சுருப்பாங்க. அவரோட குருநாதர் சாதமானப்பட்டவர் இல்லை. அவர் வந்து 9 திருமுறை பாடல் அருள் செய்திருக்காரு. 18 சித்தரில் ஒருத்தராக இருக்கார். இப்போ நம்ம கரூர் இப்போ சொல்கிறேன் இல்லையா, உலகியல் வழக்கத்தில் அது கருவூரர் தான் இருந்தது. காலப்போக்கில் மருவி கரூர்னு ஆகிப்போச்சு. அங்கே பசுபு கோயில் இருக்குது, அதாவது ஆவோண்டீஸ்வரர் நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த கோயிலோட நிர்மாணம் பண்ணது அந்த ஊரோட பேரே அவரோட கரூரோட கருவூரர் தான் பேர் இருந்தது காலப்போக்கில் மருவிச்சதுனால. அவரோட வழிகாட்டுதலில் வந்த ராஜராஜன் வந்து எந்த காலத்துலேயும் வந்து அந்த ஆரிய மரபுலையோ சமஸ்கிருதத்தையோ வந்து வலியுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனோட குருநாதர் வாய்த்த குருநாதர் அப்படிப்பட்ட குருநாதர். அதனால் அந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக சான்று இல்லாத கருத்துக்கள். இப்போ சைவ நெறி வைணவரி நெறி இதுக்கு இடையில் இந்த மதத்துக்கும் என்ன வித்தியாசம், அதாவது நெறிக்கும் மதத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, சமயம் வேறு, நெறி வேறு, அதாவது மதம் வேறு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், வள்ளல் பெருமான் கூட மதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும்னார். மதம்னா அது வந்து ஒரு வரையறுக்குட்பட்டது. இது சமயம். ஏன்னா இந்த முத்தமிழ் சங்கத்தின் தலைவராக வீட்டில் சிவபெருமா அருள் செய்த அந்த நெறி இது. ஒரு மொழிக்குன்னு சங்கம் உலகத்திலேயே வந்து தமிழுக்காக தான் இருந்தது. இப்போ இவங்க இந்துன்னு சொன்னாங்களே, இந்துலாம் ஆங்கிலேய வரையறுத்த ஒரு விஷயம். நம்ம அதுக்கு முன்னாடி முதல் சங்கம் இடைசங்கம் கடைசங்கன்ற அளவில் முத்தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் சிவபெருமான். அவர் வந்து 49 புலவர் கொண்டு தமிழ் ஆராய்ஞ்சிருக்காரு. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா நக்கீரர் பரணர் கபிலர் நம்ம 49 புலவர் தமிழ் ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நெறி வந்து இன்றும் பின்பற்றப்படுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 120 நாளில் தமிழில் வாழ்கிறாங்க. நம்ம மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா தேசிய மொழியாக தமிழ் இருக்குது. நம்ம அரபு நாட்டில் கனர வாகனத்தில் தமிழ் நடத்துகிறாங்க. அப்போ தமிழோட நெறி வந்து உலகம் ஃபுல்லாக பல்கி பெருகிருக்கு. இப்போ எங்கேயாவது கிராமத்தில் எங்கேயாவது அகடவாட்சி பண்ணால் சிவலிங்கம் தான் கிடைக்குது. சிவலிங்கம் தான் வந்து பண்டைய தமிழோட வழிபாட்டு தோற்றம். ஆனால் இப்போ பார்க்கும்போது சிவலிங்கம்லாம் வந்து இந்துக்களோட அடையாளமாக தானே பார்க்கப்படுது. இல்லை, சிவலிங்கம் பார்வதி எந்த எந்த அதாவது அந்த சிவலிங்கம்ளோட நுட்பம் என்ன பார்த்தீங்கன்னா உயிரோட உயிரோட வடிவம். இப்போ நம்ம உயிரை வந்து பார்க்க முடியாது. இப்போ நினைவில் இருக்கும்போது நெற்றி பொட்டில் இருக்கும், அது வந்து அப்புறம் உடலை இயக்கும், அது நிறைய மாறுபாடு அடையும். இப்போ மகப்பெருமாத்தவங்க போய் கேட்டு பாருங்கள், அவங்க அந்த ஒரு கரு உருவாகுதுன்னு சொன்னால் அது சிவலிங்கம் தான் உருவாகும்.
அவங்க வந்து நவீன நுண்ணோக்கி கருவியில் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு உயிர் வந்து இறைவன் திருடிய போய் சேருதுன்னு சொன்னாலும் அது சிவலிங்கத்தில் தான் சென்று சேரும். அதோட முக்கியமானது அணுக்கும் அணுக்கு அப்பாவில் சுயமே திருமூலம் சொல்லியிருக்க வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. நம்ம அணு மின் நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அணுவை பிளந்து தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க ஒரு தடவை அதை சோதிக்கும் போது ஒரு நீள நிற அந்த வண்ணம் வந்திருக்கு. அவங்க நுண்ணோக்கி கொண்டு முழுக்க பார்க்கும்போது அது சிவலிங்க வடிவமாக வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து தமிழோட நெறி. இதை வந்து அவங்க வந்து மறுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க அந்த இந்துன்ற ஒரு மடைமாற்றத்துக்கு தமிழில் கொண்டு போகிறது தான். அது வந்து முற்றிலும் ஏற்பட இல்லாத ஒரு கருத்து. இந்துக்கு கீழே தான் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் எல்லாமே இருக்குங்கிறாங்களே. அது அதுவும் கிடையாது. இப்போது இந்துன்ற வரையறை சொன்னேன்னா அவங்க எதெல்லாம் இப்போ யார் யாரெல்லாம் இந்துவை வந்து வலியுறுத்துகிறாங்களோ அவங்கள எதெல்லாம் ஒத்துக்கிறதா சான்றுன்னா சனாதனத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க, மனு நீதி என்ன சொல்றது அது ஒத்துக்கிறாங்க, பெண்கள் வழிபாடு பண்ணக்கூடாது அது ஒத்துக்கிறாங்க. இந்த அர்த்தம் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்து மதம் சொல்லுது, இந்து மதம் இதை சொல்லுது. அப்போ நம்ம தமிழோட நெறி பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் மொழி இனம் கடந்தது தான் ஒரு இறை வழிபாடு. யாருமே இறைவனை சென்று அடையலாம், பெண்கள் வந்து சென்று அடையலாம். காரைக்காலமே திருவிழங்காட்டில் இந்துல வந்து பெண்கள் வந்து வழிபாட்டுக்கு உரியவர்களே இல்லை, அவங்க வேதத்தை படிக்கக்கூடாது. இந்து மதம் சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க கையோட கடைப்பிக்கிறது நம்ம சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழி. அது வழக்கு ஒழிந்த மொழி, அதுக்கு ஆற்றல் இல்லாத மொழி. அந்த மொழிக்குன்னு யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது. யாருக்கும் அது தாய்மொழியும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு நாடும் கிடையாது. பிற மண்ணினால அவங்க வந்து இங்கே வந்தேரியில் வந்து அதை வந்து கற்பிச்சது தான் அந்த மொழி. ஆனால் தமிழ் அப்படிப்பட்ட கிடையாது. தமிழ் வழிபாடு செய்து 63 நாயன்மார்கள் சைவ நெறியில் பார்த்தீங்கன்னா தமிழ் நெறியில் 63 நாயன்மார் இருக்காங்க. அவங்க எல்லா பிரிவும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்க இறைவனை சென்று சேர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த வரையிற இந்துல இல்லையே, ஆரியம் வைசியம் சூத்திரம் பிராமணன்ட்டு ஜாதியை பிரிக்கிறதே இவங்க தானே. இந்து தான் பிரிக்குது, தமிழரோட நெறி எங்கேயுமே பிரிக்கலை யாருமே. அப்போ இந்து மத இந்துவை யார் சொல்கிறாங்களோ இதெல்லாம் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இது உட்பொருள் தெரிஞ்சால் யாரை ஆதரிப்பாங்களான்றது அவங்கவுங்க மெய்யறிவு கொண்டு அவங்க வந்து பரிசோதிக்கணும், தங்களை தாங்களே பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து இந்து கோயில் இல்லை சைவ கோயில் சொல்கிறீங்கல்ல, இந்து கோயில்னால் எப்படி இருக்கும்? இந்து கோயில் பற்றி நம்ம அவசியமே இல்லை. இப்போ நம்மளை அந்த வரையறுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தமிழர்கள், நம்ம தமிழர்கள் நம்ம சைவ கோயிலெல்லாம் இருக்குது. இந்து கோயில் அதை பிராமணர்கள் அவங்க வழிபடுற கோயில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வழிபாடு பண்ணுறது அவங்க வழிபாடு பண்ணுறது நாம தான் நியமிச்சிருக்கோம். இப்போ அவங்க எந்த காலத்துலேயும் ஒரு கோயிலை கட்டினதில்லை, அவங்க வந்து எந்த காலத்தில் கள்ள சம்பந்தத்தில் மண்ணை சம்பந்தத்தில் எந்த ஒரு கோயிலையும் யாருமே கட்டினதே இல்லை. தமிழோட தமிழர்கள் கட்டின கோயிலில் தமிழனால் கட்டப்பட்ட கோயில்கள் தான் பணியாளரை பணிபுரிகிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு எந்த ஒரு சமயத்துக்கும் அவங்க சொல்கிற வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் தனியான சான்று எங்கேயுமே கிடையாது. அவங்க நம்ம கண்டுபிடித்த நம்ம மொழியில் இருக்கிற விஷயங்களை தான் மொழி மாற்றம் பண்ணிச்சு தங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. வேதமும் அப்படி தான், ஆகமும் அப்படி தான். அவங்களுக்குன்னு வந்து கோயிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, வேதத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆகமத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வந்து இப்போ கரையான்புட்டில் வந்து பாம்பு புகுந்த கதையாக அவங்க அதை கைப்பற்றி அவங்க தன் வசைப்படுத்தி வச்சுருக்காங்களா சார், அவங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் எந்த தொடர்பும் கிடையவே கிடையாது. இல்லை, பொதுவாக மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பட்டையை போட்டாலோ இல்லை நாமம் போட்டாலோ இல்லை வேறு எதுவும் ருத்ராட்சை கொட்டை மாதிரி வேறு எதுவும் பண்ணாலோ வந்து இந்துக்களை தானே பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம நீங்கள் விளக்க போகிறீங்க, அவங்களுக்கு எப்படி புரியும் இந்துவாக தானே பார்ப்பாங்க? இல்லை, அதான் இப்போது நம்ம அதான் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை ஜாதி மதம் மொழி நேற்று சமுதாயமாக உருவாகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது ஜாதி சான்றிதழ் வந்து நீ என்ன இனம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறோம் இது முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம். அதோட அது இந்துன்னு சொல்கிற விஷயம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வரையறுத்துது. நீங்கள் பழைய இலக்கியில் பண்டைய இலக்கியங்களை அகநானூறு புறநானூறு நம்ம நட்டினை பாடல்கள் பத்து பாட்டு எடுத்துக்கேன்னு எந்த இலக்கண நூலோ இல்லை நம்ம ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்துன்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. இந்துன்றது நம்மளை வந்து ஆங்கிலேய பிரித்தான சூழ்ச்சிக்காக அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே எல்லா சமயத்தையும் அந்த மதத்தையும் கொண்டாந்து ஒரு பொது பெயராக கொடுத்தான். அது வந்து இப்போது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தாய்மொழி தான் வந்து அவங்க பேச போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே கொண்டு வந்ததுங்கன்னா ஒரு வரையறுக்காக கொண்டு வந்தது. மற்றபடி அதை வந்து பின்னாடி வந்தவங்க வந்து அதை அப்படியே பின்பற்றி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சாயலில் கொண்டு போயிட்டாங்க. எதுக்காகன்னா அவங்க வந்து தன்னோட அந்த அதிகாரத்தை வந்து செலுத்தணுன்றதுக்காக. மற்றபடி தமிழ் இப்போ தமிழர்னா தமிழோட நெறி வேறு,
தமிழ்நாடு நெறி வந்து வேற, இந்துக்கள் நெறி வேற. அப்போ வந்து இவங்க வந்து தமிழரை வந்து மடைமாற்றம் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க உதாரணமா கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா வீரேசவர்கள் ஒரு மரபு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களை ஒரு பிரிவா வந்து அரசாங்கத்துல கேட்டு அனுமதி வாங்கி அதை அங்கீகாரமா வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து காலப்போக்கில் என்ன ஒரு மாற்றம் வரணும்னா தமிழர்களை வந்து தாங்க தமிழர்கள்ன்ற அந்த நிலையை வந்து சான்றிதழில் போட சொல்லணும். அவங்க அரசாங்கம் வந்து இவங்க இந்துக்கள் அல்ல தமிழர்கள்ன்ற அந்த சான்று கொடுக்கணும். அதே போல் மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும். நாம் இந்துக்கள் கிடையாது, இந்துக்கள்ன்றது வரையற வேற. இப்போ நம்ம அந்த சனாதனத்தையும் மனு தர்மத்தையும் மற்ற விஷயங்களெல்லாம் ஆதரிக்குது, அந்த தான் இந்துன்ற வரையறை வரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வரையறை வந்து எந்த தமிழும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி போது தங்களை வந்து இந்துக்களை அவங்க அடையாளப்படுத்திக்க விரும்பவே மாட்டாங்க. தமிழர்கள் தான் சொல்ல விரும்புவாங்க. அது உட்பொருள் தெரியாமல் தான் பாமர மக்களும் இந்துன்ற ஒரு அந்த மாயில் சிக்கியிருக்காங்க அவங்க. இல்லை, இந்த சிவநெறி சொன்னீங்களே, சிவநெறிங்கிறது எப்படி இருக்கும், அது சைவ நெறி எப்படி இருக்கும்? அதான் நம்ம தமிழோட நெறி தான் சிவலிங்க வழிபாடு. இப்போ நீங்கள் உலகம் மகஜர் அகலப்பாலேருந்து இப்போ கலிஃபோர்னியாலேருந்து எங்கே கண்டுபிடிப்பு அகலவராட்சி பண்ணாலும் அங்கே சிவலிங்கம் தான் கண்டுபிடிக்கப்படுது. சிவலிங்கம் என்ன உயிரின் வடிவம் சொல்லிட்டோம். சிவலிங்க வழிபாடு வந்து பண்டைய காலம் தொட்டே இருந்திருக்கு. எல்லா நூல்களிலையும் சிவலிங்கத்தை பற்றி இருக்கு. பிறவா இப்போ நம்ம சமண நூலான நம்ம சிலப்பதிகாரத்து கூட பிறவா யாக்கு பிரியன் நம்ம ராம் இளங்கோடிகள் சொல்கிறார். அதனால் எல்லா சமயங்களுக்கும் மூலமே வந்து சிவன் தான். அவர் தான் வந்து உலக தோற்றத்துக்கு எல்லா காரணத்தும் இருந்திருக்காருன்ற சான்று நிறைய இருக்குது. இப்போ நம்ம பன்னிரு திருமுறை நம்ம அதில் முக்கியமான கருத்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாசகத்தை நம்ம மாணிக்கவாசலில் அழகிய திருச்சட்டமன்படியான் கைசாட்டிருக்கார் சிவபெருமான். அப்போ தமிழ் தான் வந்து இறைவன் விரும்பி கேட்டிருக்காரு. இப்போ 276 பாடப்பட்ட தலங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 தலங்கள் தான் வெளியே இருக்குது. திருகோணமலை, திருக்கதிர்ச்சனம் நம்ம இலங்கையில் இருக்குது, திருவஞ்சிக்கலை கேரளாவில் இருக்குது. அப்போல்லாம் மாகாணங்கள் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து பின்னால் மொழி வாரியமான பிரித்தாங்க. 273 தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த எல்லாமே தமிழில் தான் பாடப்பட்டிருக்கு. தமிழ் தான் இறைவன் விரும்பி கேட்டிருக்காரு, தமிழால் விரும்பி வெளியிடப்பட்டிருக்காரு. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்துன்ற வரையறைக்கோ சமஸ்கிருதம் பாடியோ இறைவன் வெளிப்பட்டால் ஒரு சான்று இல்லை. இப்போ நாம் சொல்கிறது இல்லை, அந்த மொழி வல்லுநர்களே கூட கேட்டு பாருங்கள், சமஸ்கிருத ஆதரவாளர்கள் கேட்டு பாருங்கள், அவங்கள கூட ஆதாரம் காட்ட முடியாது. ஏன்னா அப்படி சான்றே இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை மிகைப்படுத்தி தமிழில் வந்து மனைமாட்டம் பண்ணுற வேலை தான் இதுவே தவிர உண்மை பொருள் அது இல்லை. இப்போ முதல் சங்கம் முத்தமிழ் சங்கம் வந்து சிவன் நடத்தினார்னு சொல்கிறீங்களே, சிவன் வந்து ஒரு அதாவது ராஜாவாக ஒரு மன்னராக இருந்தாரா இல்லை ஒரு புலவராக தமிழுக்காக உழைத்த ஒரு நபராக இருந்தாரா? இல்லை, அதான் இப்போ நம்ம பாடலே பாடுவோம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா திருமுறையே சைவனரே கருவூலம் செந்தமிழின் தேன் பாகாகும் திருமுறையே கைலையன்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடநாதன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மருதிமலைவாழ் மகந்தருளும் சிறப்பிற்றாமல். அப்போது தமிழோட அந்த சைவ கருவூலம் பன்னிரு திருமுறைகள், அந்த பன்னிரு திருமுறை தான் இறைவன் விரும்பி கேட்டார், அதை தன் திருக்கரத்தால் எழுதினார், விரும்பி வெளிப்பட்டாருன்னு இந்த பாடலில் எல்லா விளக்கமும் அதில் வந்திருக்கு. அதனால் எதையுமே வந்து கொன்று கூட்டியோ மறைச்சோ சொல்லவே முடியாது தமிழோட நெறியில். மற்றவங்க தான் அதை மிகைப்படுத்தி சொல்லுவாங்களே தவிர இந்த பாடல் ஒன்றே ஆதாரம். சிவபெருமான் வந்து தமிழை தான் விரும்பி கேட்டார், தமிழை விரும்பி வெளிப்பட்டார். தன் திருக்கரத்தால் இந்த பாண்டிச்சேரி ஒரு மடத்தில் வந்து அவர் அழகை திருச்சிட்டம்பலாம் கைசரட்டுற ஏடு இன்னும் கூட இருக்குது, யாரெல்லாமே போய் பார்க்கலாம். அதே போல் திருவெண்ணில் திரு அருள்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த தலத்தில் நம்பியார் ஆட்கொள்ளும் போது வந்த பாதணி இப்பவும் இருக்குது. எல்லாத்துக்குமே சான்று இருக்குது. பின்னால் வந்து வந்தவங்க அதை வந்து மடைமாற்றம் பண்ணி மக்களை வந்து மடைமாற்றம் செய்ததுனால வந்த விளைவுகள் தான் அது எல்லாத்துக்கும் சான்று இருக்குது. நம்ம தமிழரோட நெறி வந்து உயர்ந்த நெறின்றதுக்கு பல சான்றுகள் இருக்குது, அதில் ஒரு ரெண்டு ஒரு சான்று நம்ம சொல்லியிருக்கோம். இறுதியாக என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த நீங்கள் சொல்கிறீங்களே சைவ நெறி வைணவ நெறி, இதை வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம கொண்டு வர முடியுமா? இந்துன்னு எப்படி ஒரு மதம் இருக்கோ அதுபோல் சமயம் இந்த சமயங்களுக்கு சட்ட ரீதியாக கொண்டு வரணும். கண்டிப்பாக இப்போ அதை நம்ம சொன்னோம். சான்று இதில் வந்து இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் நிறைய பேர் நாங்கள் எந்த சமயம் சாராதவர்கள் எந்த ஜாதி சாராதவர்களும் சான்றிதழ் அரசாங்கமே கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சட்ட சிக்கல்லாம் வருதுனால நாங்கள் எந்த பிரிவும் சாராதவங்கள இந்த ஒரு சான்றிதழ் அரசாங்கமே கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஆண் பெண் திருநங்கையர்கள் மூன்றாம் பாலினம் சொல்கிற மாதிரி காலப்போக்கு அடுத்த காலகட்டத்தில் இவங்க வந்து கொடுக்கும்போது அவங்க சான்றிதழில் இவருக்கு வந்து தமிழர்கள் இல்லை வந்து இவங்க ஜாதி சமயத்தை கடந்தவர்கள் அப்படின்ற ஒரு வரையறை உருவாக்கணும். அதே போல்
மக்களுக்கு வந்து இப்போ இடஒதுக்கீடு பண்ணும்போது ஒரு ஒரு பிரிவில் ஒதுக்குறாங்களே, அதனால தமிழரோட அந்த நெறியை வலியுறுத்தும் போது அதுக்கான பிரிவை சட்ட ரீதியான சட்ட ஆலோசனை கலந்து ஆலோசனை பண்ணி இவங்கெல்லாம் இந்துக்கள் கிடையாது, இவங்க வந்து சாதி சமயற்றவர்கள் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் இவங்க தமிழர்களுக்கு அந்த வரையறை வர்றது எப்படி நம்ம கர்நாடகாவில் வந்து வீரசைவர்களோட தனிப்பிரிவாக தங்களை அறிவிச்சு அதை அரசாங்கம் அங்கீகரிச்சதும் அந்த அங்கீகாரத்துக்கான விஷயங்கள் நம்ம அரசாங்கம் பண்ணணும். அதுதான் முக்கியமான கோரிக்கையாக நம்ம நினைக்கிறப்போ. இதுக்கான முன்னேற்பாடு தான் இப்போ நடக்கிற செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு காரணமாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சிறுவிட்ட மிக்க மிக்க நன்றி. ராகுலம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.